கை வந்து இங்க தோள்பட்டை இருக்குதுல்ல தோள்பட்டையில வந்து நம்ம ஓடும்போது ஒடியாரும்போது இந்த தோள்பட்டை வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வந்து நம்ம இத செய்யறோம் கை வந்து இந்த கை வந்து சுத்துறது வந்து அதுக்காக தான் செய்யறோம் இது வந்து இந்த தசை இருக்குல இந்த கையில வந்து இந்த தசை இருக்குலையா இந்த தசை வந்து நம்மள டைட் ஆகிறதுக்காக புரியதா இப்போ நம்ம சுத்தும்போது இந்த இடத்துல வலிக்குல்ல சுத்தும்போது இந்த இடத்துல வலிக்கும் சரியா இன்னொரு டைம் சொல்லி தரேன் வலிக்கும்போது இங்க இந்த இந்த தசை வந்து நம்மளுக்கு டைட் ஆகும் இப்படி செய்யும்போது இந்த கை வந்து இந்த சுத்தும்போது இப்போ இதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது புரியதா இதான் யூஸ் அடுத்து வந்து இது எதுக்குன்னா இடுப்பு இடுப்பு இருக்கியா இடுப்பு வந்து எந்த இடத்துல பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம இதை செய்யறோம் சரியா அடுத்து இது வந்து இந்த முட்டி இருக்குல்ல அது மாதிரி இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எந்த இதுவும் இருக்காது சரியா இது ஃபுல் பாடி வார்ம் அப் வார்ம் அப்னு சொல்லுவாங்க ஃபுல் பாடி வார்ம் அப்னு சொல்லுவாங்க இது சரியா இங்கிலீஷ்ல அப்படினு சொல்லுவாங்க முழு உடல வந்து நம்ம வந்து ஒரு ஓடுறதுக்கோ ஒரு விளையாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் உடம்பும் ஃப்ரீயா இருக்கும் மைண்டும் ஃப்ரீயா இருக்கும் இதுவும் அதுக்காக தான் செய்யறோம் இது வந்து காலுக்காக சரியா இந்த தசை இருக்குல்ல இந்த தசை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக நல்லா விரியறதுக்காக அடுத்து வந்து சிட்டிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இதையே இப்படி செய்யும் போது வந்து இப்ப நீ ஓடிட்டு வர்ற இல்லையா மூச்சு போயிடுச்சு மூச்சு நல்லா மூச்சு இழுத்து நல்லா வெளியே விடணும் காலையில செஞ்சீங்கன்னா ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சரியா காலையில காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் செஞ்சுங்க சரியா அடுத்து பிடி